அலைக்கும் வெல்கம் டு கலக்கல் கிச்சன். கலக்கல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான நெத்திலி மீன் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நெத்திலி. தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம், ஒரு கையளவு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பீஸ் தேங்காய். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நெருப்பில் சுட்டுக்கிறேன். கருக்காமல் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த ஒரு பீஸ் தேங்காவை நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் இந்த பூண்டெல்லாம் உரலில் போட்டு நச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீனை நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் பாதி நெத்திலி மீனை ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு உப்பு, 65 மசாலா, கேசரி பவுடர், 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த நெத்திலி மீன் சீக்கிரமே வெந்துடும்.
நம்ம ரொம்ப கலந்து விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் நான் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். தவாவில் எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் தான் நம்ம திருப்பணும். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீப்பாக எல்லோரும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.